தோவாளை மற்றும் திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. முகூர்த்த நாள் என்பதால் பூக்கள் அதிக விலைக்கு விற்பனை. தொடர் முகூர்த்தத்தால் வாழை இலை விலை அதிகரிப்பு. விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒகேனிக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 4வது நாளாக பரிசல்கள் இயக்க தடை. மதுரையில் நாளை நடைபெறுகிறது அதிமுக மாநாடு. எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்கிறது போஸ்டர் யுத்தம். வேலூர் அருகே பேருந்து வசதி இல்லாத கிராமத்தில் மாணவர் சேர்க்கையில் அசத்தும் அரசு பள்ளி. தனியார் பள்ளிகளை விஞ்சும் அளவிற்கு ஹைடெக் வசதி. பெங்களூரு ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. ரயிலில் தீப்பிடித்தது குறித்து அதிகாரிகள் விசாரணை. சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தும் பதிவுகளை மறுபதிவேற்றம் செய்தாலும் குற்ற நடவடிக்கைகளில் இருந்து தப்ப முடியாது. நடிகர் எஸ் பி சேகர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. குற்றவியல் சட்டம் தொடர்பான 3 மசோதாக்களும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. 3 மாதங்களில் அறிக்கை அளிக்கவும் மாநிலங்களவைத் தலைவர் உத்தரவு. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட தடை விதிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.